CH3. ஓகேயா, என்ன சொல்றேன்னா நீண்ட கார்பன் சங்கிலியை தெரிவு செய்யணும். அப்ப பாருங்க, ஒன்று ரெண்டு மூன்று நாலு, இது நாலு கார்பன். ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு கார்பன், அப்ப இதுதான் ஆறு கார்பன். அப்ப இந்த நீண்ட கார்பன் சங்கிலியை செலக்ட் பண்ணுங்க. அப்படி நீண்ட கார்பன் சங்கிலியை செலக்ட் பண்ணக்குள்ள அதுல புரதியீடா வருது கார்பன் பாருங்க. இந்த கார்பன் புரதியீடா இருக்குது, நீண்ட கார்பன் செயலி இவர் இல்லை. அப்படி இல்லாம இருக்கிறவருக்கு குறைஞ்ச நம்பர் வார நம்பரிங் சிஸ்டத்தை செலக்ட் பண்ணுவோம். அப்ப நான் நீண்ட கார்பன் செயினுக்கு நம்பர் போடுற பாருங்க, இது ஒன்று, இது ரெண்டு, இது மூன்று, இது நாலு, இது அஞ்சு, இது ஆறு. எப்படி ஒரு நம்பர் பண்ணலாம், அடுத்தது எப்படி பண்ணலாம், ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு, இப்படி ஒரு நம்பரிங் சிஸ்டம் பண்ணலாம். இப்படி ஒரு நம்பரிங் சிஸ்டம் பண்ணலாம், இப்படி ஒரு நம்பரும் பண்ணலாம். இந்த நம்பர் பண்றதுல எந்த கார்பனுக்கு, அதாவது இந்த கார்பன் பார கார்பன், அவருக்கு குறைஞ்ச நம்பர் இருக்கணும். நீங்க நம்பர் பண்றதுல பார கார்பனுக்கு எப்படி இருக்கணும், குறைவான நம்பர் வரணும். இதை ஏ என்று வைப்போம், மேல இருக்கிறது, கீழ இருக்கிறது பி என்று வைப்போம். இந்த நம்பரிங் சிஸ்டத்துல எந்த நம்பரிங் சிஸ்டத்தை நீங்க செலக்ட் பண்ணுவீங்க? அதாவது புரதியீட்டுக்கு குறைய நம்பர் வரணும். புரதியீட்டுக்கு குறைய நம்பர் வரணும், எந்த நம்பரிங் சிஸ்டம், ஏயா பியா? ரைட், ஓகே ஓகே. ஏ தான் செலக்ட் பண்ணுவோம், என்ன ஏ செலக்ட் பண்ணுவோம். இதுலதான் பாருங்க, ஒன்று ரெண்டு மூன்றாவதுல இந்த CH3 பிரதியீடா இருக்குது. ஒன்று ரெண்டு மூன்றாவதுல CH3 பிரதியீடா இருக்குது. பியில பாருங்க, ஒன்று ரெண்டு மூன்று நாலாவதுல CH3 பிரதியீடா இருக்குது. ஒன்று ரெண்டு மூன்று நாலாவதுல CH3 பிரதியீடா இருக்குது. அப்ப நான் இதுல யார செலக்ட் பண்ணுவேன்னா ஏ செலக்ட் பண்ணுவேன். அப்ப இத போடுங்க. இப்ப என்ன செய்ய போறேன்னா கவனிங்க, என்ன செய்ய போறேன்டா கவனிய, முதலாவது நீண்ட ஹைட்ரோ கார்பன் சங்கிலியை செலக்ட் பண்ணிக்க, அதுக்கு பிறகு நம்பர் போட்டு, அடுத்தது என்ன செய்யணும்னா நம்பரை முதலாவது போடணும். நம்பர் அந்த புரதியிட்ட நம்பர், புரதியிட்ட நம்பர் அத ஹைபனால பிரிச்சு அங்கால புரதியிட்ட பெயர், புரதியீட்டிட பெயர் சக, இடவழி விடாம ஐதரோ கார்பன் பெயர் எழுதுறீங்க, ஐதரோ கார்பனி பெயர் எதா எழுத போறீங்க. முதலாவது புரதியீட்டு இருக்கிற நம்பர், எத்தனாவதுல புரதியீடு இருக்குதுன்னு பாப்பீங்க, அதுக்கு பிறகு புரதியீற்ற பெயர் எழுதுவீங்க. புரதியீற்ற நம்பர், புரதியீற்ற பெயர் பாப்மா. பிரதியீடு எத்தனாவதுல இருக்குது, மூன்றாவதுல இருக்குது. பிரதியீடு மூன்றாவதுல இருக்குது. இந்த பிரதியீற்ற பெயர் எழுதும், பிரதியீற்ற பெயர் என்ன பெயர், CH3 என்றா பிரதியீற்ற பெயர் மெத்தாயில், மெத்தேன் இல்ல மெத்தாயில், கையில் கூட்டம் அல்லவா. பிரதியீற்ற பெயர் என்னது, மெத்தாயில். எல்லாமே சிம்பிள் லெட்டர் தான், எதுவுமே கேபிட்டல் இல்ல, எல்லாமே சிம்பிள் லெட்டர். தருவேன் மெத்தாய் புரதியீற்று நம்பர் போடுவீங்க, அதை வேறு பிரிக்கிறதுக்கு ஹைபன் போடுவீங்க, அதனால மெத்தாய். அதுக்கு பிறகு ஐதரோ கார்பன் பெயர் பாருங்க, ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு கார்பன். ஆறு கார்பன்டா பேர் என்ன, ஆறு கார்பன் உள்ள அட்கேன், போட்டுக்கொள்ளுங்க. உதாரணம் செய்திருக்கிறீங்க, அப்ப நம்ப பண்ணுவோம் பாருங்க. குறைஞ்சதுக்கு
அதாவது இது புரதியீட்டுக்கு வார நம்பர் குறைவா இருக்கணும், புரதியீட்டுக்கு வார நம்பர் குறைவா இருக்கணும். சோ நான் முதலாவது இங்க இருந்து வரேன், ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு, இப்படி ஒரு நம்பரிங் சிஸ்டம் பண்ணலாம். அடுத்தது என்னது, இங்கிருந்து பண்ணலாம், ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு. நான் பிளட் கால போட்டு தான் செலக்ட் பண்ணுவேன். ஏ குறைஞ்சதுலதான் புரதியீடு நம்பர் வாரது பிளட், குறைஞ்சதுக்கு புரதியீடு நம்பர் வாரது பிளட். இவர பேர் என்னது, மெத்தாய், இவர பேர் மெத்தாய். அப்ப பேர் வைக்க போறேன், ரெண்டுல மெத்தாயில் இருக்குது, ரெண்டுல ஹைபன் போட்டுருவேன், மெத்தாயில், ரெண்டுல மெத்தாயில். ஓகேயா, அங்கால வேற யார் இருக்கிறாங்க, நீண்ட ஐதரோ கார்பன் சங்கிலி. ஸோ இவர பேர் வந்து பென் அட்கேன, பென் ஏ அட்கேனண்டா பெண்டே, அட்கீனண்டா பெண்டி, அட்கைனண்டா பெண்டை. இவ்வளவுதான் பார்க்க போறோம்.